கடந்த தொகுப்பில் ஒரு தாய்மையின் முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்ககிட்ட அதிகமாக பகிர்த்தேன். ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதில் ஒரு பெண்ணின் பங்கு, நாம் எந்த சூழலில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த தொகுப்பில் வந்து இப்போ ஆட்டிசம் குழந்தைகள் பிறந்துட்டாங்க, நான் அவங்கள கண்டறிஞ்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியுமானா? இல்லை. ஏன்னா இவர்களுக்கு பயிற்சிகள் மூலமாக தான் இவர்களை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கு குறை உள்ளவர்கள் மட்டுமா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ மைல்டு லெவலில் இருக்கிற ஆட்டிசம் சில்ட்ரன் அவங்களுக்கு ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அதிகம், 120 அவங்களோட ஐக்யூ. ஒரு சில குழந்தைகளுக்கு 140 கூட இருக்கும். இந்த ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டு ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம் இருக்கிறவங்க தான் நிறைய சயின்டிஸ்டாகவே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏஆர் ரகுமான் இஸ் அ வெரி பாப்புலர் மியூசிஷியன், அவரும் மைல்டு ஆட்டிசம் தான். ஆல்வா எடிசன் நமக்கு லைட்டு கண்டுபிடிச்சவர், அவரும் மைல்டு ஆட்டிசம். ஸோ மைல்டு ஆட்டிசம் இருக்கிறவர்களுக்கு ஐக்யூ அதிகமாக இருக்கும், அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. எங்கிட்ட சில மைல்டு ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது ஒரு குழந்தைக்கு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வாயில் நுழையாததெல்லாம் படிப்பான், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஸ்பீச் பெத்தாலஜி அப்படிங்கிறது சீக்கிரமாக நமக்கே வராது. அவன் ஜஸ்ட் ஸ்பெல் தான் பண்ணுவான், பண்ணிட்டு உடனே இது ஸ்பீச் பெத்தாலஜி ரிஹாபிலிட்டேஷன் சயின்ஸ் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் டக்கடகடகடகடகடன்னு படிப்பான். அவங்க அம்மாவே ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி அவங்களுக்கு இந்த நாலேஜ். ஆனால் பிஹேவியரில் அவங்களுக்கு நிறைய டிஃபெக்ட் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் நாலேஜில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்குவாங்க, ஓரல் நாலேஜ் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு எந்த விதங்களில் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லைங்களா, அது வந்து சென்சரியை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்கும். அந்த தெரப்பி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்கலாம். எக்ஸ்போஷர் நிறையா நம்ம கொடுக்கணும். ஸோ டைனமிக் இன்டராக்ஷன் அவங்க கூட நம்ம வச்சுக்கணும், நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த குழந்தைகளோடு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும் ரொம்ப, அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலர் எஜுகேஷனுக்குள்ளே அவங்களை கொண்டு போகலாம், நார்மல் ஸ்டடீஸ்க்கு நம்ம கொண்டு போகலாம். நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ரெகுலராக ஒரு நார்மல் குழந்தைங்க எப்படி 10th 12th முடிக்கிறாங்களோ அப்படி நம்ம கொண்டு போகலாம். என்னிடம் இருந்த ஒரு குழந்தை, நான் நெஸ்ட் பள்ளியில் நான் ஆசிரியராக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிற போது, ஜியோ என்ற ஒரு மாணவன் மைல்டு ஆட்டிசம், இப்பொழுது செயின்ட் ஜோசப் காலேஜில் அவன் செகண்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கிறான். ரொம்ப ஹை, நல்லா எப்போவுமே அவன் வாங்குகிற மார்க் பார்த்திங்கன்னா டிஸ்டிங்ஷனில் தான் அவனுடைய ரேங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வந்து டெவலப் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம சிறப்பு பள்ளியில் வச்சு அவங்கள நார்மல் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்குள்ளே அவங்கள கொண்டு போயிடலாம். அடுத்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஹை எனர்ஜி இருக்கும், அப்போ அந்த ஹை எனர்ஜி இருக்கிற குழந்தைங்களை நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணானா ஸ்போர்ட்ஸில் அவங்கள கொண்டு போகலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அத்லெட்டில் கொண்டு போகலாம், அப்புறம் ஸ்கேட்டிங் ஸ்விம்மிங் இதில் வந்து அவங்க நிறைய சாதனையாளர்களாக அவங்கள நம்ம மாற்ற முடியும். ஒரு சில குழந்தைகளுக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, நல்லா கீபோர்டு ப்ளே பண்ணுவாங்க, தபேலா வாசிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில் என்னங்கிறத கண்டுபிடிச்சி, ஒரு சிலர் அப்படியே அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் டிவி புகழ் செந்தில்நாதன், அவன் ஆட்டிசம் குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிச்சில் எந்த மாதிரி ஒரு சாங் இருந்தாலும் அவனால் பாட முடியும். ஸோ இந்த மாதிரி ஹை டேலண்டட் உள்ள குழந்தைகளும் ஆட்டிசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகளை பெற்றோராகிய நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்கள நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ மாடரேட் சிவியர் கேட்டகரி இருக்கிறவர்களுக்கு நம்ம டிஃப்ரெண்டான தெரப்பி மூலியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, முதலியே இயக்கத்து முறை நம்ம முதலே நான் சொன்னேன் அந்த தெரப்பிகளை நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக அந்த குழந்தைகளையும் நம்ம பயிற்சி கொண்டு வந்து அவங்களுடைய இந்த ஸ்கில்ஸில் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து டெய்லி ஆக்டிவிட்டி தனக்குரிய வேலைகளை அவங்களே செய்கிற அளவுக்கு, இல்லை ஒகேஷ்னல் லெவலில் ஒரு தொழிற்பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்குவதற்கும் சிறப்பு கல்வி மூலமாக நம்ம அவர்களுக்கு உதவி செய்யலாம். இப்போது என்னுடைய பள்ளியில் நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோலி கிராஸ் பிளாசம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், இது ஹோலி கிராஸ் கல்லூரியில் தான் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து செயல்பட்டுருக்கிற ஒரு 26 வருடங்களை கடந்த பள்ளி இது. இந்த பள்ளியில் எல்லா குறைபாடு உள்ள குழந்தைகளுமே இருக்கிறாங்க, மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், டவுன் சிண்ட்ரோம், சிபி சில்ட்ரன் இருக்கிறாங்க, ஏடிஹெச்டி குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நாங்கள் ரெகுலராக ஸ்பீச் ஆக்குபேஷனல் ஃபிசியோ சாண்ட் தெரப்பி இந்த மாதிரி பல்வேறு தெரப்பிகள் மூலமாகவும் ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமாக அசஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி இவங்களுக்கு நாங்கள்
தனிப்பட்ட முறையில் சிலபஸ் தயாரித்து அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இவாலுவேஷன் கொடுத்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய சிறப்பு கல்வி மூலமாக இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நாங்களும் உதவிக்கரம் கொடுத்துட்ருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் இருந்தால் எங்களையும் நீங்கள் அணுகி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒளியேற்றலாம். இந்த குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது பிஹேவியரல் மாடிஃபிகேஷன். எப்போவுமே புதுசு புதுசாக அவங்களுக்குள்ள ஒரு பிஹேவியர் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்றுக்கு பயிற்சி கொடுத்து முடித்தோம்னா இன்னொன்று புதுசாக கிரியேட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாத பிஹேவியரை நம்ம எப்படி பாசிட்டிவாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரை நம்ம எப்படி நேர்மறையாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு, அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம அதை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ என்னுடைய ஒரு அனுபவத்தில் வந்து நான் நெஸ்ட் பள்ளியில் வந்து ஒரு சிறப்பு ஆசிரியராக இருந்த பொழுது ஒரு மாணவன் பாட்டு பாடுவான் ஆனால் பேச மாட்டான். அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேராசிரியர்களிடம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டிலேயே கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. அது நம்ம கண்ட்ரிக்கு ஒத்து போகாது. அப்போ நான் என்ன நினச்சேன், பாடுறவனுக்கு எப்படியும் பேச வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அவனுக்கு ஒரு 6 மந்த்து நான் ஜஸ்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். தினமும் அவனுக்கு ஐ கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவனை என் பக்கத்தில் என்னுடைய தொடைகளுக்கு, அதாவது என்னுடைய கால் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு என்னுடைய மேலே அவனோட கால் மேலே என்னோடய சின்ன என்னோடய பாதத்தை வச்சு ஜஸ்ட்டு மியூசிக் அப்ளை பண்ணுவேன். டா 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 அப்படிங்கிற போது அந்த குழந்தை அந்த ஒரு நிமிஷம் என்னையை பார்க்கும். ஏன்னா அவனுக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கிறங்காட்டிக்கு நான் ஹம் பண்ணுவேன். ஒரு சில சாங்ஸ் ஹம் பண்ணுறப்போ என்னையை ஜஸ்ட்டு பார்ப்பான். அவன் பார்க்குற நேரத்தில் நான் அவனுடைய பேரை சொல்லி கொடுப்பேன். உன் பேர் என்ன? சூர்யா அப்படின்னு சொல்லு அப்படின்பேன். என் கையை வச்சு அவனுடைய நெஞ்சில் வச்சு என் பெயர் சூர்யா. இதை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் அவனை மடியில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவன் காதில் என்னெல்லாம் அவனுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அம்மா அப்பா தாத்தா பாட்டி இங்கே வாங்க போங்க டாட்டா இப்படி நான் நிறைய வார்த்தைகளை வந்து அவன் காதுக்குள்ளே சொல்லிகிட்டே வந்தேன். ஜஸ்ட் 2 மாதம் தான் இருக்கும். அவங்க அம்மா வந்து எப்பொழுதுமே ஒரு ஒவ்வொரு குவார்ட்டர் பிள்ளை நமக்கு எப்படி காலாண்டு அரையாண்டு மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் அது இருக்கும். ஸோ 3 மாதங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து இவாலுவேஷனுக்கு அந்த அம்மா வந்தபோது இன்னும் என் பையன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ நானும் ஒரு சிறப்பாசிரியரை ரொம்ப கவலையோடு, உங்கள் பையனுக்கு நான் டெய்லியும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஆனால் பாருங்கள் சூர்யா யார் சூர்யா யார்னு அவன் பேரை கேட்டுகிட்டே இருக்கேன், அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பொழுது ஒரு ஜஸ்ட் செகண்ட் அவன் உள்ளே வந்துட்டு போனவன் சூர்யா யாருன்னா நான் தான் அப்படின்னா, சூர்யா யார் நான் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டாங்க, என் பையன் பேசிட்டான் சிஸ்டர்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்னெல்லாம் காதில் அவனுக்கு கொடுத்தனோ அதை எல்லா வார்த்தையுமே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது சீக்கிரமாக இவங்களை நம்ம டெவலப் பண்ணிடலாங்கிறத நான் அதில் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கனால வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஒன்ஸ் அவங்க அதை ரெகுலர் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய ட்ரைனிங் நம்ம ரெகுலர் பண்ணிட்டோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசுறது ஒரு சில குழந்தைகள் பேசுகிற குழந்தைங்க திரும்ப திரும்ப சொன்னதவே சொல்லிட்டு இருப்பாங்க கிளி மாதிரி. அதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிரர் மூலியமாக, ஒரு சில தெரப்பிகள் இருக்குது, மிரர் மூலியமாக நம்மளுடைய முகத்தையும் அவங்க முகத்தையும் மிரரில் வச்சு நம்மளுடைய வாய் அசைவுகளை வந்து இமிட்டேட் பண்ண வைக்கிற பொழுது அந்த எக்கோலாலிக் அப்படிங்கிறத அது குறைந்து நம்ம சொல்கிறத வந்து அவன் என்ன பண்ணுவான், மிரர் மூலியமாக கேப்சர் பண்ணுவான். ஸோ இப்படி சில பயிற்சிகள் வந்து சிறப்பு பள்ளிகளில் இருக்குது. அந்த பயிற்சிகளுக்குள்ளே அந்த குழந்தைகளை நம்ம கொண்டு வரப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பேச்சு திறனை நம்ம அதிகரிக்க முடியும், அவங்களுடைய நடத்தை திறனை நம்ம அதிகரிக்க முடியும், அவர்களுக்குள் புதைந்திருக்கின்ற திறமைகளை கண்டறிந்து அவர்களையும் ஒரு சிறப்பு ஒரு அவர்களுடைய எதிர்காலத்தை நம்ம சிறப்பாக அமைத்து கொடுக்க முடியும். நான் இறுதியாக உங்கள் எல்லாட்டும் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இயற்கை தழுவிய வாழ்வை நம்ம எதிர்கொள்கிற பொழுது நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறப்பார்கள். எனவே மீண்டுமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுற பொழுது நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் நான் முதல் வீடியோவில் சொன்னோ அதை கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் பிறப்பதை நாம் தவிர்க்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறப்பது ஒரு பெண்ணாகிய ஒரு பெண்ணின் கையில் இருக்குது. பெண்ணுடைய கையில் மட்டும் இல்லை, ஆண் பெண் இருவருடைய கையிலும் இருக்குது. தந்தை தாய் இரண்டு பேரும் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். நன்றி.